அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க. உடனே போயிட்டு ஒரு 3 ஏலக்காய் மட்டும் வீட்டில் சமையல் அறையில் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப விசேஷமான அற்புதங்கள் நிறைந்த ஒரு பதிவுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமை, வளர்பிறை நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய திதிகளில் மிக முக்கியமானது அப்படின்னா பஞ்சமி திதின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சமி திதி புதன்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப 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 சிறப்பானது. யாருமே இதனால தவறவிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் காலையிலேயே இந்த பதிவு உங்களுக்காக. பஞ்சமி அப்படின்னா மகாதேவியான வாராகி நினைத்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை தவற விடாமல் யார் ஒருவர் தங்களுக்கு வேண்டியதை அம்பாளிடம் வந்து மனமுருகி கேட்டு வழிபாடு செய்கின்றார்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரி வழங்கக்கூடிய வள்ளல் மனம் படைத்தவர் தான் பஞ்சமி தேவி, வாராகி தேவின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப மனநிலைமை வந்து இருக்கும். அது வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் இருக்கும், இல்லை மனக்குழப்பமாக இருக்கும், அப்படிலாம் திருமணம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம், குழந்தைங்களுக்கு படிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள், ஏன் பள்ளிக்கு வந்து நம்ம இப்போ அடுத்த வருஷம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பணம் கட்டக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை எத்தனையோ பேருக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாகவும் இந்த பதிவு அமையுங்க. ஆமாம், ஏன்னா வாராகியை நினைத்து வணங்கக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைக்குமே பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்த்தக்கூடிய வள்ளலாக தேவி இருக்காங்க. அதனால தான் எந்த ஒரு நாட்கிழமையும் பார்த்தீங்கன்னா நம்ம தவற விட வாராகி நினைத்து பூஜை பண்ணுங்க. அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா வஜ்ர கோஷம்னு சொல்லக்கூடிய வாராகியோட சிம்ம வாகனத்தினுடைய பெயரை வந்து நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மன தைரியம் வந்து கிடைக்கும். அந்த மன தைரியம் அப்படின்றது எந்த வகையில் வந்து சேரும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் போராடி எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அம்பாள் கிட்டேருந்து உங்களுக்கு வந்து சேரும் இந்த வஜ்ரகோஷம்ன்ற வார்த்தையை சொல்லும்பொழுது. இன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு வஜ்ரகோஷம்ன்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மன தைரியம்னு சொல்லுவாங்க, அந்த மனத்தில் பார்த்தீங்கன்னா கவலைகள் இருந்தால் மறக்கக்கூடிய ஒரு தெம்பை வந்து கொடுப்பாங்க வாராகி. சிலையோ இல்லை படமோ வச்சுருந்தீங்கன்னா அதற்கான வழிபாட்டு முறைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பண்ணிவிட்டு வராகியை நினைத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2-3 மந்திரங்கள் கொடுக்குறேன். அதில் ஏதாவது 1-2 அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்து மனமுருகி, கண்ணில் தண்ணீர் இல்லாமல் மனமுருகி வந்து அந்த மந்திரங்களை சொல்லி தேவியை நினைத்து உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான் இன்றைக்கி. அசைவம் தவிர்த்துடுங்க. அசைவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வராகி வந்து நம்ம ஓரளவுக்கு சுவாமி கும்பிட்றத தவிர்த்துடுங்க. ஏன்னா 2 ஒன்றா கலக்க வேண்டாம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு சாப்பிட்டு நான் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றதெல்லாம் செய்யாதீங்க, அது உடம்புக்கு வந்து கெடுதுன்னு சொல்கிறாங்க இப்போது ஆரோக்கியம் சம்மந்தமாக. ஸோ அதனால் அதையும் செய்யாதீங்க. சுவாமியை கும்பிட்றீங்கன்னா சாப்பாடை தவிர்த்துடுங்க, அசைவ சாப்பாட்டை. அசைவம் எடுத்துக்கிறீங்கன்னா சுவாமியை தவிர்த்துடுங்க, அப்போ மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் சுத்தபத்தமாக குளித்து பூஜை பண்ணி சுவாமி வந்து வழிபாடு செஞ்சுக்கிறதுல ஒன்றும் தவறே கிடையாது. இன்னைக்கு மாலைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பீரோவில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருளையும் எடுத்து வைங்க. பணம் வந்து சேருமா அப்படின்னு கேட்டால் நம்ம கடினமாக உழைத்து சேர்த்து வைத்த பணம் எங்கேயாவது தேவையில்லாமல் விட்டுருந்தோன்னா அந்த பணம் வந்து சேரும். திடீர்னு வந்து பணம் வந்து கூரையை பிச்சுட்டுலாம் கொட்டாது. நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் பணம் வரும். அந்த சம்பாதித்த பணம் வந்து வீண் விரயமாகாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளாக இந்த வழிமுறை அமையும். அதே நேரத்தில் கொடுத்த பணம் கூட பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி வரும்னு சொல்லலாம். என்ன செய்கிறீங்க அப்படின்னா 2 பட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வந்து ஒரு கிணத்துல வச்சுட்டு வராகிக்கு முன்னாடி சிலை வைத்திருந்தீங்கனாலும் வீட்டில் மகாலட்சுமியோட படம் இருந்தாலும் அதற்கு முன்னாடி வச்சுட்டு தூப தீபம் காண்பித்து பூஜை பண்ணிட்டு இந்த வாசனை நறுமணம் மிக்க பொருட்களை எடுத்து பீரோல நகை வைக்கக்கூடிய பெட்டியிலையோ இல்ல பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலையோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை 1 கழித்து திரும்ப மாற்றுங்க. அப்படி மாற்றும் பொழுது தூக்கி எங்கேயாவது போட்டுறாதீங்க. ஏலக்காவை எடுத்து நுணுக்கிட்டு சமையலுக்கு பயன்படுத்துங்க. பட்டையை எடுத்து நல்லா நுணுக்கிட்டு அதையும் சமையலுக்கு பயன்படுத்துங்க. அசைவம் கிடையாது. நம்ம டீ போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் செய்ய முடியாது. ஸ்வீட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் செய்யலாம். மாதம் 1 அது பௌர்ணமியாக இருக்கட்டும் இல்லை பஞ்சமி நாட்கிழமைகளில் இந்த மாதிரி பொருளை வந்து எடுத்து வச்சு சுவாமிக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு செய்யுங்க. அது ரொம்ப 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 முக்கியமானது, அது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி செய்யுங்க, நிச்சயமாக நல்லது என்றுமே நடக்கும். பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழியில் வந்து அமையும்.
இரவு நேரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது பஞ்சமியை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இரவு நேரத்தில் இந்த 8 மணிக்கு மேலே கும்பிடுறது அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சப்போஸ் வந்து குழந்தைங்கலாம் தூங்கிடுறாங்க, நான் தூங்கும்பொழுது பூஜைலாம் பண்ணலாமான்னு, அது வந்து பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்கும் பூஜைக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. குழந்தைங்க தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. அவங்கள நம்ம தூங்க வச்சுட்டு பொறுமையாக கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இரவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சக்தி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் பஞ்சம தினத்தில் நீங்கள் நிறைய ஆலயங்கள் அம்பாள் ஆலயங்கள்லாம் சென்று பார்த்தீங்கன்னா கூட மாலையில் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே தான் பூஜைலாமே செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தான் இரவு நேரத்தை நீங்கள் வந்து மேக்ஸிமம் எடுத்து பூஜை பண்ணுங்கள் பஞ்சமி இல்லை அப்படின்னு சொல்கிறது. இன்னைக்கு பஞ்சமியாக இருக்கிறதுனால இரவு ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள நீங்கள் தாராளமாக செய்யலை. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரே திதி வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கிழமைகளில் வந்துடும். இப்போது செவ்வாய் வெள்ளி வந்துடும், சாரி செவ்வாய் புதன் வரும், புதன் வியாழன் வரும். இப்படி 2 நாளில் வரும்பொழுது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எந்த நாள் சுவாமி கும்பிடுதுன்னு. உங்களுக்கு சரிப்பட்டு வரக்கூடிய நாட்கிழமை எதுன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த நாளில் தாராளமாக பூஜை செய்யலாம். இந்த பூஜையில் சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் பதிலளிக்க காத்திருக்கின்றேன். நன்றி.